ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜிராம் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th விலங்கியலுக்கான குரூப் கொஸ்டின்ஸ்லாம் போன ரெண்டு வீடியோவில் பார்த்தோம். இது அதோட கண்டினியூவேஷன் தான். இது 9th லெசன்லேருந்து மீதி 13th லெசன் வரைக்குமான குரூப் கொஸ்டின்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 8 லெசனுக்கான குரூப் கொஸ்டின் வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து எல்லா லெசனுக்குமான இது ஒரு லெசன் பார்த்துட்டு விட்டுட்டு மறுபடியும் கண்டினியூவாக அடுத்தது இல்லை ஒரு இதை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே ஒரு புக்கை ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 9th லெசன், மனித நலனின் நுண்ணுயிரிகள். கீழ்கண்டவற்றுள் எந்த நுண்ணுயிரி தொழிற்சாலைகளில் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுகிறது? அஸ்பர்ஜில்லஸ், நைஜர். கீழ்கண்டவற்றுள் எந்த இணை அவற்றால் உருவாக்கப்படும் பொருட்களுக்கு சரியாக பொருந்தியுள்ளது? சக்ரோமைசஸ், செர்விசியே, எத்தனால். வழிசாலைகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருள் கரும்பாலை கழிவுகள். பேசிலஸ் துருஞ்சியான்சிஸ் பாக்டீரியாவிலிருந்து பெறப்படும் கிரை டாக்ஸின் என்ற கிரைடாக்சின் என்ற நச்சு எதற்கு எதிராக செயல்படுகிறது? காய்ப்புழுக்கள். சைக்ளோஸ்போரின் ஏ என்ற நோய் தடுப்பாற்றல் ஒடுக்க மருந்து எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது? ட்ரைகோடெர்மா பாலிஸ்பரம். கீழ்கண்டவற்றுள் எந்த பாக்டீரியா பெருமளவில் உயிரிய தீங்குயிர் கொல்லியாக பயன்படுகிறது? பேசிலஸ் துருஞ்சியான்சிஸ். கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜன் நிலைப்படுத்தலில் பங்கேற்பதில்லை? சூடோமோனஸ். கார்பன் டை ஆக்சைடு வெளியிடாத நிகழ்வினை தேர்ந்தெடுக, லாக்டேட் நொதிகள். கழிவு நீரை உயிரிய சுத்திகரிப்பு செய்வதன் மூலம் உயிரிய ஆக்சிஜன் தேவையை குறைத்தல். காற்றற்ற கசடு செரிப்பானில் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அடுத்து 10th லெசன், உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள், பாடம் 10. முதன் முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட நோய் நீர்மத்திசு அழற்சி. டாலி என்ற செம்மறியாடு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் உட்கரு மாற்றியமைப்பு நகலாக்கம். அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடு எனும் மரபியல் கோளாறுக்கான நிரந்தர தீர்வு நொதி இடமாற்றம் சிகிச்சை. ஜிஇஏசி என்பது மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம். இன்சுலின் இரு சங்கிலிகளிலும் எத்தனை அமினோ அமிலங்கள் அமைந்துள்ளது? ஏ சங்கிலிகளில் 21 மற்றும் பி சங்கிலியில் 30 அமினோ அமிலங்கள். பாலிமரை சங்கிலி வினை வெப்பநிலை மாறுபாட்டால் 3 தனித்தனி நிலைகளில் தொடர்கின்றது அந்த வரிசை. இயல்பு திரிபு இணைப்பு இணைப்பதப்படுத்தல் உற்பத்தி. கீழ் வருவனவற்றுள் எது பிசிஆரில் பயன்படும் டிஎன்ஏ பாலிமரேஸ் பயன்பாடு பற்றி உண்மையான கூற்றாகும்? உயர் வெப்பநிலையிலும் செயல்படுகின்றது. இறைசா முதன்மையாக இதற்கு பயன்படுகின்றன. நோய்க்கிருமிகளை கண்டறிய மரபணுவை மாற்றப்பட்ட விலங்குகள் இதனை கொண்டுள்ளது. அனைத்து செல்களிலும் அயல் டிஎன்ஏ. மறுசேர்க்கை காரணி 8 சீனா ஆம்ஸ்டரின் அண்டக செல்கள். தடுப்பூசியில் முழு நோயூக்கி உயிரிக்கு மாற்றாக நோயூக்கி உயிரியின் பகுதிகள் பயன்படுத்தப்படுவது இவ்வாறு அழைக்கப்படும் துணையலகு மறுசேர்க்கை தடுப்பூசிகள். இந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 11 உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டமும் இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது. உயிர்த்தொகை வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்குகள் டேஸ் என அழைக்கப்படும்.
மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரிகள். இயற்கையில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திலிருந்து நன்மை பெறும் உயிரின சார்பு வந்து உதவி பெறும் வாழ்க்கை. வேட்டையாடுதல் மற்றும் ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை எந்த வகை உயிரின சார்பு? பிளஸ் மைனஸ் ரெண்டுமே. சிற்றினங்களிடையே போட்டி காரணமாக ஏற்படுவது உயிரின மறைவு. கீழ்கண்டவற்றுள் ஆடு சிற்றினத்திற்கு உதாரணம் பூச்சிகள். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பகிர்ந்து வாழும் வாழ்க்கை. கடல் அனிமோன் மற்றும் துறவி நண்டு. உதவி பெறும் வாழ்க்கை. பறவைகளும் பாலூட்டிகளும் விதை பரவுதலுக்கு உதவுதல். ஒட்டுண்ணி வாழ்க்கை. உருளை புழு மற்றும் மனிதன். போட்டி வாழ்க்கை. பறவைகளும் அணில்களும் உணவிற்கு போட்டியிடுதல். கொன்றுண்ணி வாழ்க்கை. சிங்கம் மற்றும் மான். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஏ ஆப்ஷன். அடுத்தது இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன். அடுத்து உறிஞ்சு மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு உதவி பெறும் வாழ்க்கை. 10th 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்த மக்கள் தொகை. 11th 1க்கு கீழ்கண்ட ஆறு வகை தேர்வு செயல்பாட்டு சிற்றினம் குறித்து சரியான கருத்துக்கள் எதுனா அதிக எண்ணிக்கையில் சந்ததிகள் மற்றும் சிறிய உருவம். அடுத்து 12 நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்கினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கட்டாட்ராமஸ். அடுத்து சில இயற்பியல் செயல்பாடுகள் மூலம் தன்னிலை பேணும் விலங்குகள் வந்து ஒருங்கமைவான்கள் எனப்படுகின்றன. ஒருங்கமைவான்கள் எனப்படுகின்றன. அடுத்த லெசனுக்கான புக் பேக் பார்ப்போம். 12th லெசன் உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. பின்வரும் மண்டலங்களில் அதிகபட்ச பல்வகை தன்மை கொண்ட பகுதி எது? உப்புமண்டல காடுகள். இயற்கையான வாழிடங்களினுள் உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பு என்பது சூழல் உள் பாதுகாப்பு. பின்வருவனவற்றுள் எது சூழல் உள் பாதுகாப்பு வகையை சார்ந்தது அல்ல? விலங்கியல் பூங்காக்கள். பின்வருவனவற்றுள் இந்தியாவில் எது மிகை உள்ளூர் உயிரினப் பகுதி எது? இது என்ன? மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு இமயமலை தொடர். உயிரினங்களின் சிவப்பு பட்டியலை வெளியிடும் நிறுவனம் வந்து IUCN. உயிரிய பல்வகைத்தன்மை என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் வால்டர் ரோஷன். பின்வரும் பகுதியில் எது பூமிக்கோளின் நுரையீரல் என அறியப்படுகிறது? அமேசான் காடுகள். வாலிட சீரழிவினால் மிக கடுமையாக பாதிப்புகளுக்கு உள்ளாகி அழியும் நிலையில் உள்ள விலங்கினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவாழ்விகள். இது கூற்று காரணம் வெப்பமண்டல பகுதியில் நிலவும் சுற்றுச்சூழல் தன்மைகள் உயிரினம் சிற்றினமாக்கல் மற்றும் பல்வகைத்தன்மைக்கு சாதகமாக உள்ளன. காரணம் பருவகாலம் தட்பவெப்பநிலை ஈரப்பதம் ஒளி காலம் ஏறக்குறைய நிலையாகவும் உகந்ததாகவும் உள்ளது. இது பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஓகே, இந்த லெசன் கணக்கு பார்த்தோம். அடுத்து 13 பாடம் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். இந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது எந்த இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளதுனா பிரிவு 21. 1992 நடந்த ரியோ உச்சி மாநாட்டில் செயல்திட்டம் 21 எதனுடன் தொடர்புடையது? மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் விளைவுகளை எதிர்த்து போராடுவது. வனவிலங்கு பாதுகாப்பில் அசாதாரண தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பு கொண்ட கிராமப்புற பகுதியிலிருந்து வரும் தனிநபர்கள் மற்றும் சமூகங்களுக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் விருது அம்ரிதா தேவி கிருஷ்ணாய் விருது. அடுத்து ஸ்ட்ரோட்டோஸ்பியரின் ஓசோன் அடுக்கின் தடிமனை அளவிட பயன்படுவது டாஃப்லன் அலகு.
பூமியில் வளிமண்டலத்தில் மிக அதிகமாக காணப்படும் பசுமை இல்ல வாயு கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டாயிரத்தி 2017 ஆம் ஆண்டில் புள்ளி விவரப்படி உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடு மிக அதிகமாக வெளியிடும் நாடு சீனா. நீர்நிலைகளில் உள்ள எண்ணெய் கசிவுகள் போன்ற மாசுபாடுகளை அகற்ற நுண்ணுயிரிகளின் வளர்சிதை மாற்றத்தினை பயன்படுத்தும் முறை. உயிரிய தீர்வு. சூரியனிலிருந்து பூமிக்கு வரும் தீங்கு வாய்ந்த புற ஊதா கதிர்களை தடுக்கும் ஸ்ட்ரோட்டோஸ்பியர் அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் சிதையை தடுக்க டேஸ் உடன்படிக்கை 1989 ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16ஆம் தேதி ஓசோன் தினமாக அனுசரிக்கப்படுவது மான்ட்ரியல் உடன்படிக்கை. பின்வருவனவற்றுள் எது உணவு சங்கிலியின் ஊட்ட நிலைகளை கடக்கும் போது எப்போதும் குறைகின்றன? ஆற்றல். கைபேசிகளின் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளில் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுகின்றது? தாமிரம். ஹைட்ரோக்ளோரோ ஃப்ளோரோ கார்பன் சேர்மங்களின் அதிகமாக காணப்படும் மூலக்கூறு குளோரின். புகைப்பனி எதிலிருந்து பெறப்படுகிறது? புகை மற்றும் மூடுபனி. குடிநீரில் அதிக அளவு ஃப்ளோரைடு டேஸை ஏற்படுத்துகிறது. ஃப்ளோரோசிஸ். ஓகே, இன்னைக்கு 13 லெசன்கான புக் பேக் கொஷின்ஸும் பார்த்தா மொத்தமாக 13 லெசன்கான புக் பேக் கொஷின்ஸும் 3 வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 5 லெசன்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தோம். 9லேருந்து 13 வரைக்குமான புக் பேக் கொஷின்ஸு, ஃபஸ்ட் 8 லெவன் புக் பேக் கொஷின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பாருங்கள், அதுக்கான புக் பேக் கொஷின்ஸும் அங்கே இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12th ஜுவாலஜிக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.